1989 ஏப்ரல் 14 என்னுடைய முதல் படம் புதிய பாதை. அதில் முதல்ல நான் போட்டிருப்பேன் தாமஸ் ஆல்வா எடிசன் முதல் நேற்று வரைக்கும் டைரக்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுட்டு என்னோடய படத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா எனக்கு முன்னால் இந்த சினிமாவில் இருந்த சினிமாவுக்காக வாழ்ந்த எல்லாருமே என்னுடைய குருநாதர்கள் தான். அப்படிப்பட்ட என்னுடைய குருநாதர்களில் ஒருவரான என் மரியாதைக்குரிய நிலவில் அவர் கவனிக்கல. 81 வயதிலும் 18 வயது இளைஞனைப் போல இந்த சங்கத்திற்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று இந்த போட்டியில் கலந்து கொண்ட திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். கொஞ்சம் ஜோரா கை தட்டலாம், அதை வந்து எல்லாரும் சேர்ந்து. இங்க வென்றவர்கள் தோற்றவர்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நின்றவர்கள் இந்த சங்கத்தோட நல்லதுக்காக நிற்க போகிறவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த எழுத்தாளர் சங்கத்தில் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து, இப்படி விதவிதமான எழுத்து இருக்கலாம். ஆனால் இதில் ஒரு எழுத்து இல்லாமல் ஒரு வாக்கியத்தை கூட நம்ம வந்து சென்டென்ஸ் ஃபில்லப் பண்ண முடியாது. அப்படி ஒரு வாக்கியத்தை நிறைவேற்றினா எல்லா எழுத்துமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னுடைய எல்லா எழுத்துக்கும் முன்னாடி நம்ம எல்லாருமே பொதுவாக எழுதுறதுக்கு முன்னாடி மேலே ஒரு பிள்ளையார் சுழி போடுவோம். அப்படி எனக்கு பிள்ளையார் சுழியாக இருக்கும் என்னுடைய குருநாதர் அவர்களுக்கு எனக்கு எப்பவுமே கட்சி எதுவுமே கிடையாது, போட்டிக்குள்ளே நான் வரதே கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ்வளோ நிறுத்திட்டேன், எனக்கு நானே போட்டிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துட்டேனே தவிர வேறு போட்டிக்குள்ளே நான் போகிறதில்ல. ஆனால் என்னுடைய குருநாதர் எங்கே நின்னாலும் அவருக்கு சிபாரிசு செய்கிறது, அவர் கூட நிற்கிறது மட்டும்தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக நான் நினச்சிட்ருக்கேன். அதை தான் நான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன். அவருக்கு இந்த எழுத்தாணியை பரிசாக அளித்துவிட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறேன். இது வந்து எதிரணியில் வைக்கப்பட்ட ஒரு ப்ராப்ளம் என்னவா இருந்ததுன்னா தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்படின்னு. தொடர்பு கொள்றதுக்காக நிரந்தரமாக ஒரு லேண்ட்லைன் அவருக்கு வாங்கி கொடுத்துட்றேன். இந்த எழுத்தாளர் சங்கத்தில் இது இருக்கும். இனிமே யார் அப்படி சொல்ல முடியாது, தொடர்பு கொள்ள முடியவில்லைன்னு. ஒரு ஞானி ஒருத்தர் வந்து சார் சொன்னார், எனக்கு நான் சொன்ன மாதிரி இந்த இந்த கட்சி அந்த கட்சியெலாம் எனக்கு எதுவுமே இல்லாமல் நான் ஒரு நடுநிலையாளும் வந்தால் சும்மா கலகலப்பாக ஏதாவது ஜாலியாக பேசிட்டு போகலான்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஞானி ஒருத்தர் வந்து ஒரு பெரிய மலை மேலே இருந்திருக்காரு, இது மேலே ஏறி போகிறதே கஷ்டம், வண்டி கிட்டிலாம் கிடையாது. அவரை பற்றின விசேஷம் என்னென்னா இது வரைக்கும் ஒரு 7-8 கல்யாணம் பண்ணியிருக்காரு, 62 குழந்தைங்க இருக்கு அவருக்கு. பிகரீஸ்வர் அப்படின்னு பேர் அவருக்கு, அந்த ஞானிக்கு பிகரீஸ்வர். அவரை வந்து ஒரு பேட்டி காண்றதுக்காக ஒரு நிருபர் மேலே கஷ்டப்பட்டு போயிருக்காரு. இவ்வளவு இளமையாக இருக்கிறதுக்கு என்னங்க காரணம் நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லியிருக்கார் 2 விஷயம்தான், ஒன்று க்ரீன் டீ, இன்னொன்று துளசி அப்படின்னு இருக்காரு. அப்படியா, க்ரீன் டீ துளசி மட்டும்தானா, சரி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னோடனே வந்த நிருபர் வந்து க்ரீன் டீ சாப்பிட்றேன் அப்படின்னு இருக்காரு. உடனே அந்த ஞானி உள் பக்கமாக போய் திரும்பி, அம்மா துளசி அந்த க்ரீன் டீ எடுத்துருவாமா அப்படின்னு இருக்காரு. இது எதுக்காக சொல்கிறேன்னா செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். நம்ம துளசியை செலக்ட் பண்ணுறோமா அல்லது க்ரீன் டீயை செலக்ட் பண்ணுறோமான்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் யோசிச்சு பிரயோஜனம் கிடையாது. அப்படி இங்கே வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது பாக்யராஜ் சார் இருந்தாலும் மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பொறுப்பு, ரொம்ப கடுமையான ரொம்ப கஷ்டமான ஒரு பொறுப்பு. அந்த நேரத்தில் 4 படம் எழுதிட்டு போயிடலாம், அதை விட்டுட்டு அவர் இந்த வேலைக்கு வந்திருக்காருன்னா டெஃபினட்டாக இதை சரியாக செய்யணுங்கிற ஒரு விருப்பம் அதுதான். நானே கூட எனக்கு அவர்கிட்ட அவ்வளோ தைரியம் கிடையாது சொல்கிறதுக்கு, எல்லாம் எதுக்கு சார் நீங்கள் பாட்டில் வேறு வேலை பார்க்கலாமேன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் எனக்கு அவருக்கு தைரியம் இருக்காது, ஏன்னா நமக்கு கிடைக்கிறதெல்லாம் கிடைச்சே தீரும்னு ஒன்றும் கிடையாது. இங்கே அவங்க ஹேமமாலினி அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஞாபகம், நான் டைரக்டர்கிட்ட சேர்றதுக்கு முன்னாடி டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அப்போ வந்து 50+10 ரூபா சம்பளம், 50 ரூபா சம்பளம், 10 ரூபா கன்வீனியன்ஸு, டைமிங்கே கிடையாது. காலை 7 மணிக்கு போனால் ராத்திரி 2 மணி வரைக்கும் டப்பிங், அப்படி தான் எல்லா வாய்ஸும் பேச வைப்பாங்க, ரத்தம் வந்து தொண்டையில் அந்த மாதிரி. அதில் ஒரு 7-8 சம்பளம் எனக்கு கொடுக்கல. ஜோசப்னு தெரியும் உங்களுக்கு, அவர் தான் அந்த இன்சார்ஜ். அவர்
ஒரு 7-8 நாள் அவர் சம்பளம் கொடுக்காம இருக்காரு, பாக்கியா இருக்கு, டீ கடை பொட்டி கடை எல்லா இடத்துலையும் கடன், உள்ள நுழைய முடியாது. இந்த பிரச்சனையில இன்னைக்கு வந்து ஜோசப்பை எப்படியாவது பிடிச்சி சம்பளத்தை வாங்கிடலாம், நம்ம காசை வாங்கிடலாம்னு சொல்லிட்டு இந்த மெஜஸ்டிக் சாரதா ஸ்டுடியோ இப்போ இல்லை, அது அங்கேதான் டப்பிங் முடிஞ்ச உடனே அப்படியே நடந்து போனால் ராம் தியேட்டருக்கு இருக்க வன்னியர் தெருவில் ஒரு சாராய கடை, ஜோசப் என்னை அது வரைக்கும் கூப்பிட்டு போனார். அப்போலாம் நான் குடிக்க மாட்டேன். கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் அவர் உள்ளே போய் உட்காந்தார். ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறப்பான்னு போனார். எனக்கு பயங்கர பசி, வெளி நின்றுட்டுருக்கேன். அவர் ரொம்ப மெதுவாக எடுத்து ஒரு ஃபாரினர் மாதிரி அடிச்சுட்டுருக்காரு. நான் இங்கேருந்து அவர்கிட்ட ரொம்ப நேரம் கழிச்சு ஜோசப் சார் அப்படின்னேன். அவர் திரும்பி பார்த்து அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு மிஸ்டர் ஜோசப் அப்படின்னு அவரை திரும்பி பார்த்து அப்படின்னு இப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தாங்க முடியல. இது நிறைய தடவை மிஸ்டர் ஜோசப் ஜோசப் சார் எல்லாம் சொல்லி முடியாம ஜோசப் அப்படின்னு அப்படியே ஹை ஸ்பீடில் அப்படி திரும்பினார் என்னை பார்த்தாரு. அவ்வளோதான், இந்த கிளாஸை கீழே வச்சார், நேராக கல்லால் கொண்டு போய் காசை கொடுத்தாரு. அப்படியே வெளில வந்தார், என்கிட்ட கேட்டார், என்ன சொன்னேன்? இல்லை சார், நான் முதல்ல ஜோசப் சார்லாம் சொன்னேன். நான் கடைசியாக என்ன சொன்னேன்? இல்லை சார், நான் மிஸ்டர் ஜோசப் அப்படிலாம் கடைசியாக நீ என்ன சொன்னேன்? இல்லை சார், ரொம்ப கடைசியாக நீ என்ன சொன்னேன்? இது வந்து நான் சொல்கிறது ராம் தியேட்டர்லேருந்து ஆரம்பித்து கோடம்பாக்கம் பிரிட்ஜு ஏறி இறங்கி தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்கும், இதை தவிர வேறு டைலாகே கிடையாது. நான் கூட ஏன்னா எனக்கு அவர் காசு எனக்கு வரணும், கொடுத்த காசை நான் வாங்கிடணுமேன்றதுக்காக பின்னாடியே போகிற பின்னாடியே அவர் இதை மட்டும் சொல்லிட்டு வர்றார், கடைசியாக நீ என்ன சொன்னேன்? இல்லை சார், கடைசியாக நீ என்ன சொல்ற? இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு காசே வராட்டி கூட பரவாயில்ல, என்னை விட்டுட்டு போயிட்டா போதுன்ற அளவுக்கு அவ்வளவு வறுமை, அவ்வளோ. அப்புறம் தேனப்பட்ட சிக்னல் வந்து அப்பவும் ஒரு கொடுக்கல, அப்பவும் கடைசியாக என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டார். நான் ஒன்றும் சொல்ல, ஓடி போயிட்டேன் நான். அவ்வளோதான் நான் சொல்கிறது. நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். ஆனால் கிடைத்தற்கரிய இந்த பொறுப்பு இருக்கு இல்லையா, இந்த தலைவருங்கிற பொறுப்பும் இந்த செயலாளருங்கிற பொறுப்பும், இது மிக மிக பொறுப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ எல்லாரும் நம்ம கூடி நின்று சந்தோஷமாக இந்த விஷயத்தை செய்வோம். டைரக்டரோட படத்தில் ஒன்று பேர் வந்து, ஒரு படத்தோட பேர் சின்ன வீடு. ஆனால் தென்னிந்திய எழுத்தாளர்கள் சங்கம் வந்து அந்த சின்ன வீடு மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது, அது உலகம் சின்னதாக இருக்காது. சின்ன வீடு வேணால் இருக்கலாமே தவிர, சின்ன வீடு நீங்கள் 3வது மாடியில் கிடையாது, 7வது மாடியிலேருந்து ஆர்த்ரைட்டிஸ் வந்ததுக்கு அப்புறமேல கூட ஏறி போவாங்க, சின்ன வீடு மேலே இருந்தால் போவாங்க. அலுவலகத்துக்கு அப்படி யாருமே வரமாட்டாங்க, அது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் இந்த சின்ன வீடை நம்ம எப்படியாவது, ஒரு மிஸ்டர் விக்ரமன் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் வரப்போகிற அந்த பொன் விழா ஆண்டில் டெஃபினட்டாக ஒரு கட்டணம் கட்டுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச, அதுவும் என்னால் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் ஒத்துழைக்க முடியுமானா நிச்சயமாக நான் செய்வேங்கிறத தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.